ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு சே தட் இட்ஸ் அஃபிஷியலி அவர் 100th வீடியோ ஆஃப் அஜித் டாக்கீஸ். எஸ், வெல்கம் டு அஜித் டாக்கீஸ். திஸ் இஸ் அஜித் பாலாஜி. என்னடா சைடில் பிள்ளையாரில் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இட்ஸ் 100th வீடியோ இல்லையா, ஸோ சென்டிமெண்டலாக பிள்ளையார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி மட்டும் பிள்ளையார் வச்சு அவரை தொட்டு கும்பிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், பொதுவாக யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தீம் தான், சிம்பிள். எதுவுமே தீமே இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து உட்காந்துருக்கும் போதே ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அதை பார்த்து அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணிங்கன்னா போதும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் நேசிக்கிற தலைவர் ஒருத்தர் வந்து யூடியூப்பில் இருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, அவர் யாருன்னா இப்போ ரிவ்யூ பண்ணல. அந்த வகையில் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கிறது 56 மில்லியன் வியூஸும் தாண்டி ஓடிடுகிற அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ட்ரெய்லர். ஸோ அதை பற்றி தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். என்னன்னு தெரியல, பொதுவாக அந்த அவெஞ்சர்ஸ் வீடியோ பண்ணுறப்ப மட்டும் நான் வந்து சாப்பிட்றதே கிடையாது. அவெஞ்சர்ஸ் ட்ரெய்லர் டீஸ் பண்ணப்போ அப்படி தான், இப்போவும் அப்படி தான், இன்னும் சாப்பிடல. ஒய் டீசர் ஸ்டார்ட் ஆகும்போது நீட்டாக வந்து எல்லாத்தோட ஃப்ளாஷ்பேக்கையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு லைட்டாக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குதோ, ஸோ அந்த கேரக்டர்ஸோட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி வந்து சொல்லி தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து பழசு என்றைக்குமே மறக்கக்கூடாது, ஏன்னா அதுலேருந்து சின்ன சின்ன க்ளூஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தில் நாம் எப்படி வந்து அந்த யுக்தியை பயன்படுத்தணுமோ அதை வந்து இப்போ வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து அதோட உண்மையான ஒரு விஷயம். சிம்பிள் தான், எல்லாருக்கும் இந்த நான் சொல்ல போகிற விஷயம் வந்து சிரிப்பாக இருக்கலாம். இந்த பம்பரம் விளையாடு வந்து தெரியுமா, சாட்டை வச்சு சுற்றி கொத்துறது. ஸோ அந்த பம்பரம் விளையாட்டில் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து சின்ன வயசில் ஒரு 4 ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் பயங்கரமாக வந்து விளாண்டுருப்பேன். பட் ரீசெண்டாக 2-3 நாளாக இங்கே விளாண்டுருக்காங்க பக்கத்தில். ஸோ நமக்கும் ஆசையாக இருக்குது விளாட போகணும் அப்படின்ட்டு, பட் வந்து வர மாட்டேங்குது முன்ன மாதிரி. ஸோ அப்போ வந்து நம்ம சின்ன வயசில் எப்படி விளாண்டோம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு தான் வந்து விளாண்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்து இங்கேயும் வலியுறுத்தியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இழந்தவங்களாக தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க நேசித்தவங்களாக இருக்கட்டும், இல்லை சகோதரர்களாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருந்தவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இழந்தவங்களாக தான் வந்து இருக்காங்க. இதில் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் யாரும் யாராரு வந்து இழந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து அட்மையராக இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா, அவர் வந்து ரொம்ப நேச ஒரு ஃப்ரெண்டு பக்கிய வந்து இறந்துருக்காரு, அண்ட் சாமை வந்து இறந்துருக்காரு. அது இல்லாமல் அவங்க லவ் பண்ண பொண்ணை கூட வாழக்கூட முடியாமல் ஃப்ரீஸ் ஆகி கொஞ்ச காலமாக அவரோட வாழ்க்கையவே கொஞ்ச காலம் இறந்துருக்காரு அப்படிங்கிறத சொன்னோம். 9 மந்த் பொறுத்த வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இறந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான எல்லாத்தோட கதையும் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் பட் ரேரான கேசஸ் வந்து இருக்கு. அது வந்து மெயினாக ரேரான கேசஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சியில் வர கேரக்டர்ஸ் தான். இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சியில் வர கேரக்டர்ஸ் மிஸ் அவுட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா படம் வந்து தமிழில் வர கிடையாது, செகண்ட் பார்ட் மட்டும்தான் தமிழில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழில் வராமல் போன ரீசன், ஏன்னா அது மார்வல் படத்துலேருந்து, அதாவது மார்வல் இந்த சீரீஸ்லேருந்து வேறுபட்ட கதை அப்படின்னு நினச்சி வந்து இவங்க வந்து தமிழில் வந்து டப் பண்ணாமல் விட்டாங்களா இல்லை எப்படிங்கிறது தெரியல. தமிழில் வராமல் போனது ஒரு பெரிய நெகட்டிவ் பார்ட் தமிழ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஈவன் ஹல்க்கு கூட அவர் என்ன இழந்திருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோட அந்த படத்துக்குலாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவங்க அப்பா தான் அவர் வந்து உருவாக்கியிருப்பாரு, அவங்களோட அம்மா வந்து இவங்க கொண்டிருப்பாரு, இவங்க அப்பாவும் வந்து வேறு வழி இல்லாமல் இவரே அழிக்க வேண்டிய நிலமையில் வந்து இறந்து போயிடுவார். ஸோ அவரும் வந்து அவரோட ஃபேமிலியை வந்திருப்பார், காதலி இழந்திருப்பார். அதையும் தாண்டி இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி, ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக வர ஸ்டார்லாட் வர அப்போ பொறுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர்னா ஒவ்வொரு யூனிவர்ஸாக போய் அங்கே இருக்கிற ஒரு லேடியை செல் பண்ணி அங்கே இருக்கிறவங்களோட உறவை வச்சுட்டு கல்டிவேட் வந்துடுவார். அதாவது அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரியே ஒரு மாதிரி அந்த மாதிரி வேர்ல்டுக்கு வந்தப்போ தான் எர்த்துக்கு வந்தப்போ இந்த ஸ்டார்லாட அம்மா வந்து லவ் பண்ணி விட்டு வந்து போயிருக்காரு. அவருக்கு பிறந்ததான் ஸ்டார்லாட். இவர் எப்படியோ ஸ்பேஸ்க்கு வந்துடுறாரு. ஸ்பேஸில் வந்துட்டு இவருக்குன்னு ஒரு அந்த கேங் இருக்கும், அவர் வந்து ஒருத்தங்க தத்தல் தொடுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு கேட்டதா ஸ்டார்லாட். ஸ்டார்லாட் வந்து யாருமே இல்லை தனக்கு அப்படின்ற ஒரு செட் ஆகும்போது கமோரா அப்படிங்கிற பெண் மேலே வந்து காதல் வசப்படுவார். கமோரா யாரெல்லாம் அந்த பச்சை கலராக இருப்பாங்க. ஸோ அவங்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா இந்த தானோஸோட கதையை அங்கிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். தானோஸ் வந்து ஃபஸ்ட்டு அழிக்கிறதே வந்து இது கமோராவோட அந்த யூனிவர்ஸ் தான். கமோராவுக்கு தங்கச்சி, அதாவது வளர்ப்பு தங்கச்சியாக நெபுலா இருப்பாங்க. ஸோ அவங்களும் கூட்டி போய் சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாரு. இதை வந்து நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி வார் கதையில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த கேரக்டர்ஸில் பட்டிஸ்டா இருப்பாரு. பட்டிஸ்டாவோட ஃபேமிலியை கொலை பண்ணவங்களும் தானோஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்குரில் அண்ட் க்ரூட் இருக்கும். ஸோ ஸ்குரில் வந்து க்ரூட்டை வந்து இறந்துருவார். ஸோ ஸ்டார்லாட் இந்த இன்ஃபினிட்டி வார் படத்தில் தானோஸை கொல்ற அந்த ஒரு சீன், அதாவது கையில் இருக்கிற அந்த இது கல்ற வர சீனில் எதுக்கு அவ்வளோ காண்டானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தந்தை இழந்தவர், தன்னோட தந்தை ஒரு கேவலமானவன்னு தெரிஞ்சு அவரை தன்னோட கையாலேயே கொன்னவர், தன்னை நேசிக்கிற ஒரு பொண்ணு கிடச்சும் அந்த பொண்ணு தானோஸ் கொன்னனால அந்த ஆத்திரத்தை தாங்க முடியாமல் தான்
அவர் வந்து அந்த ஒரு நொடி வந்து பொறுமை இழந்து அடிக்க போயிடுவாரு. ஸோ ஸ்டார் லார்டோட கோபம் நியாயமானதான். கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி படம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் வந்து தெரியும். ஸோ கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி படம் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். அதையும் தாண்டி கேப்டன் மார்வலையும் பார்க்காம இருந்துடாதீங்க. ஸோ பார்க்காம இருக்கிறவங்க அதையும் கண்டிப்பாக பாருங்க இன்ஃபினிட்டி வார்க்கு முன்னாடி. ஏன்னா இது எல்லாத்துக்கும் புள்ளி வச்சதே அந்த ஒரு படம் தான் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொதுவாகவே வந்து அது வந்து ஒரு குவாலிட்டி கிடையாது, யாரும் சொல்லி கொடுத்து வர கிடையாது. அது பிறந்ததுலேருந்தே நமக்குள்ள ஒரு கேரக்டராக இருக்கணும். இது வந்து கண்டிப்பாக நூற்றில் ஒருத்தருக்கு தான் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்காது இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர் தான் கேப்டன் அமெரிக்கா. இந்த படத்தில் அவர் முன்னாடி நடந்து போகிற சீன்லேருந்தே தெரியுது இவர் தான் எல்லாருமே வந்து இவரை வந்து லீடராக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. அது வந்து விதியும் கூட. கேப்டன் மார்வல் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு மார்வல் ஃபேன்ஸ் பற்றியில். கொஞ்சம் பேர், அதாவது இந்த கதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு கொஞ்சம் பேர், ஏற்றுக்க முடியாத கொஞ்சம் பேர்னா சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் செட் பண்ணிட்டு வந்துட்டு கேப்டன் மார்வல் நடுவில் வந்துட்டு கடைசியில் அவர் அழிச்சிட்டாருன்னா அப்போ இத்தனை நாள் இருந்தவங்களாம் நான் என்ன முட்டாளா அப்படின்ற ஒரு கொஷின் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பட் உண்மையான விஷயம் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட கேஸ் படி அயன் மேன் அண்ட் நெபுலா வந்து ஸ்பேஸில் மாடி எடுப்பாங்க. ஸோ இவங்களை கூப்பிட்டு வர ஒரு கேரக்டராக வந்து கேப்டன் மார்வல் இருப்பாங்க. ஸோ அவங்களை கூப்பிட்டு வந்து பூமியில் விட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி எப்படி மொத்தமா சேர்ந்து அழிக்கிறாங்கன்றதான் இந்த கதையை வந்து இருக்குமே தவிர கேப்டன் மார்வல் மட்டுமே தானோஸ் அழிச்சிட்டா சத்தியமா அது நடக்காது. ஸோ நாமளே இவ்வளவு யோசிக்கிறோம், அவ்வளோ பெரிய கதை, அத்தனை சீரியஸ் பட்டு திட்டத்தை 10 வருஷத்துக்கு மேலே 20க்கு மேற்பட்ட படங்கள் எடுத்த அவங்க மார்வல் ஸ்டூடியோஸ் வந்து எவ்வளவு யோசிப்பாங்க இல்லையா. ஸோ எல்லா ஃபேன்சியும் பூர்த்தி செய்யும் வகையில் தான் இந்த கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பா அமையும். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த படத்தை இதோட வர மாட்டாங்க பார்ட் 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பார்ட் 2 வரக்கு சான்ஸ் இல்லை. பிகாஸ் வந்து அடுத்த ஜூன்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற படம் வந்து வருது. ஸோ அதனால் பார்ட் 2 கிடையாது. அண்டு இது தாண்டி நிறைய மார்வல் படங்கள் வரும், இவங்கள வச்சே கூட வரும். பட் வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து இதோட என்னோட பார்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தவர். ஸோ கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற கேரக்டர் மட்டும் வெளியே போயிடும், மற்ற எல்லா கேரக்டர்ஸ் வச்சு இன்னும் நிறைய படங்கள் எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மார்வல் ஃபேன்ஸ் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். அண்ட் தென் நீங்கள் இப்போ தான் மார்வல் படங்கள் பார்க்க போகிறோம், இதுதான் எங்களோட ஸ்டார்டிங் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் த ஆர்டர் டு வாட்ச் மார்வல் மூவிஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன், அதில் லிங்க் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மார்வல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் திஸ் இஸ் அஜி சைனிங் ஆஃப். ஹேவ் அ குட் செகண்ட் செகண்ட்.